ரோஸ்ட் தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். சிம்பிளா இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஸ்லைட் ஷோலையும் கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். 100 கிராம் இருக்கும் இந்த கருணக்கிழங்கு. இப்ப நான் இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த கருணக்கிழங்கு இதுல ஆட் பண்ணிடலாம். கருணக்கிழங்கு பாதி வெந்தா போதும். இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா நம்ம தண்ணியிலே புளி ஆட் பண்ணிடலாம். எல்லாம் மிக்ஸ் ஆயிடும். நான் வேக வைக்கிறப்பயே புளியும் இது கூடயே ஆட் பண்ணிட்டேன். இந்த புளி வந்து எல்லா கிழங்கு கூடயும் மிக்ஸ் ஆகி நல்லா அந்த புளிப்பு தன்மையும் கிழங்குல இறங்கும். அது இல்லாமல் நாக்கில் படுறப்ப நம்ம நம்மன்னு இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம புளியை ஆட் பண்ணுறோம். நான் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். பாதி ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். கிழங்கு ஒரு 1/4 ஸ்டேஜ் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கிழங்க வேக வச்சு எடுத்தாச்சு. இதுக்கு நம்ம மசாலாவை பரட்டி வச்சிடலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்க கொஞ்சமா தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலைய ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கருணக்கிழங்கு இதுல ஆட் பண்ணி நம்ம மசாலா தடவி வச்சுக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி மட்டும் வச்சுதான் நம்ம ஃப்ரை பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தட். இது கூட லெமனும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் தவால போட்டு. இது வந்து மீன் வறுவல் மாதிரியே இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். பேன் ஹீட் ஆனோடனே கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பக்கம் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம மசாலாலாம் தடவி வச்சிருக்க கருணக்கிழங்க நம்ம பேன்ல ஆட் பண்ணிக்கலாம். வந்து பயங்கர வாசமா இருக்கு. இது அப்படியே திருப்பி விடுங்க. கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.